Hi guys, vanakkam. Chepauk MRTS station, MAC Cricket Stadium, or short coverage in the video. Chennai Beach, Velachery MRTS section, Nadula vara intermediate station in the Chepauk MRTS station. In the station order special enna, in the Chepauk MRTS station pakkatle Chepauk MAC Cricket Stadium இருக்குதுங்க. ரொம்ப நாள் அப்புறம் Chepauk MAC Cricket Stadiumல இந்தியா ஆஸ்திரேலியா third one day match வந்து மார்ச் 22ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அந்த மேட்சுக்கான ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் வந்து வர 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. கவுண்டர்ல கிடைக்கிற டிக்கெட் சேல்ஸ் வந்து மார்ச் 18ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. மார்ச் 22ஆம் தேதி நடக்க போற மேட்சுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கலைவாணர் அரங்கம் பப்ளிக் வர்க் டிபார்ட்மெண்ட் பில்டிங் அங்க ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் அங்க கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ், ஓமந்தூர் ஆர் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ், இந்த இடத்துல மட்டும்தாங்க பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தாங்க. நீங்கள் வேலிட் டிக்கெட் இருந்தால் தாங்க அங்கே பார்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்டேடியம் கிட்டே பார்க் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. உங்களை 500 மீட்டர்ஸ் முன்னாடியே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு வாங்க. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குதுங்க. ஒரு வேளை நீங்கள் காரோ டூ வீலரோ நீங்கள் சேஃபாக பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை சிந்தாதிரிப்பட்டி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இல்லைனா வந்து இந்த சைடு திருவல்லிக்கேணி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இல்லை லைட் ஹவுஸ் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அங்கே உங்களுடைய காரோ டூ வீலரையோ பார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் மூலமாக நீங்கள் சேப்பாக் வந்துடலாங்க. ஜஸ்ட் ஒரு 5 ரூபீஸ் தாங்க டிக்கெட்டு. உங்களுக்கு சேப்பாக் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டேடியத்துக்கு வரலாங்க, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். எம்ஏசி கிரிக்கெட் ஸ்டேடியம் வியூ தாங்க பார்க்குறீங்க. சேப்பாக் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்ததுங்க இது. கவுண்டரில் விற்கிற டிக்கெட் சேல்ஸ் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1200ங்க. ஆன்லைனில் கிடைக்கிற டிக்கெட் ரேட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1500ங்க. இந்த வாட்டி டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இந்த சேப்பாக் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து மெரினா பீச் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வாக்கில் ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இந்த ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இப்போது சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் அரைவல் ஆகுதுங்க. இந்த சேப்பாக் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் சேப்பாக் எம்ஏசி கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்துலேயே ட்ரிப்ளிகேனில் அக்பர் ஸ்ட்ரீட்டில் காசி விநாயகா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்குதுங்க. ரொம்ப பழமையான மெஸ்ஸுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அந்த மெஸ்ஸில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எப்போ இந்த ஏரியா வந்தாலும் அங்கே தாங்க சாப்பிடுவேன். அந்த மெஸ்ஸோட ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. இப்போ மறுபடியும் கிரிக்கெட் ஸ்டேடியம் வியூ பார்க்கலாங்க. இதுதாங்க நான் சொன்ன காசி விநாயகா மெஸ் ட்ரிப்ளிகேனில் இருக்குதுங்க. ஸ்டேடியம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இங்கே வந்து லிமிட்டெட் மீல்ஸ் வந்து 100 ருபீஸுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுனாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க. இந்த மெஸ்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பைனாப்பிள் ரசம் கிடைக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போது இந்த ஏரியா வந்தாலும் இங்கே தாங்க சாப்பிடுவேன். பைனாப்பிள் ரசம் வந்து டெய்லி மெனுவில் இருக்குது, பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வீக்கெண்ட்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீக்கெண்டான சண்டேயில் தான் சாப்பிட்டேன். அப்போ பைனாப்பிள் ரசம் இருந்தது, ப்ளஸ் பாயாசமும் இருந்தது. பாயாசம் மட்டும் சண்டேயில் மட்டும் தான் பாயாசம் உங்களுக்கு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 2 பொரியல், ஒரு அப்பளம், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், இதுதாங்க மெனு. இந்த நார்மல் மீல்ஸ் 100 ருபீஸ். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பருப்பு வேணும்னா தனியாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க. அது வந்து 10 ருபீஸ் ஆகுங்க. அது பருப்பு ஊற்றுறதுக்குன்னா உங்களுக்கு வேணுன்னா நெய் ஊற்றுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கெட்டி தயிர் வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த மெஸ்ஸில் வந்து டோக்கன் சிஸ்டம் தாங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கினாங்க. எய்தர் ஒயிட் கலர் டோக்கன் தருவாங்க, இல்லைனா எல்லோ கலர் டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன்லேயே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கின டோக்கனில் வந்து 10ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற டேபிளில் 10ஆவது நம்பர் டேபிளில் தாங்க உட்காந்து சாப்பிட முடியும். வேறு டேபிளில் உட்கார முடியாதுங்க. டோக்கன் சிஸ்டம்னால் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க சாப்பிட வேண்டியது இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குங்க. இன்கேஸ் உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னா நீங்கள் பார்சலும் வாங்கிட்டு போகலாங்க சாப்பாடு. ஸோ ட்ரிப்ளிகேன் வந்தீங்கன்னா இந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.